Just <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடன்கொடன்தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒரு நாள போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து எட்டெண் வித்தியாசத்தில் ஒரு தில்லிங்கான வெற்றி வந்து பெற்றிருக்காங்க இதில் இந்திய அணி மூலம் மூணு சூப்பரான சாதனைகளை வந்து செஞ்சிருக்காங்க அதே போல் ஆஸ்திரேலிய அணி வீரர் ஒருவருக்கு ஒரு மோசமான சாதனையை வந்து நிகழ்த்தியிருக்காரு அதை பத்தி நாம இப்போ பார்ப்போம் இந்த போட்டியில் இந்திய அணி வந்து தன்னோட ஐநூறாவது வெற்றியை வந்து சுவச்சிருக்காங்க சர்வதேச அளவில் ஒருநாள் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெற்றியை வந்து ஐநூறாவது வெற்றியை அவங்க வந்து பதிவு செஞ்சு செஞ்சுருக்காங்க இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தன்னோட சர்வதேச முதல் ஒரு நாள் போட்டியிலேருந்து விளையாடினாங்க அது வந்து மேற்கு ஆப்பிரிக்கா கூட வந்து விளையாடினாங்க அந்த போட்டியில் இந்தியா பத்து விக்கெட் தேசத்தில் வந்து வெற்றி பெற்றாங்க அதே போல் நூறாவது போட்டி பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வந்து இந்தியா விளையாடிருக்காங்க அது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட அந்த போட்டியிலையும் இந்திய அணி நாற்பத்தி ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுருக்காங்க இருநூறாவது போட்டி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ஆண்டு வந்து கென்யாவுக்கு எதிராக விளையாண்டுருக்காங்க அந்த போட்டியிலையும் இந்திய அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க முன்னூறாவது போட்டி பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து நடந்திருக்கு அதில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இருபது ரன் வித்தியாசத்தில் வந்து இந்திய அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க நானூறாவது போட்டி பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வந்து நடந்திருக்கு இதில் ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க தற்போது இந்த ஐநூறாவது வெற்றியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக எட்டு நிமிஷத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இது வந்து இந்திய அணியோட கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு பெரிய மயில்கல்லாகவும் அமைஞ்சிருக்கு அதே போல் ஒரு ஒருநாள் போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணிக்காக அதிக முறை ஆட்டநாயகன் விருது வென்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல வந்து மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இவர் வந்து நானூற்றி அறுபத்தி மூணு போட்டியில் விளையாடி அறுபத்தி ரெண்டு ஆட்டநாயகன் விருதுகளை வந்து பெற்றிருக்காரு இந்திய கேப்டனான விராட் கோலி வந்து இரநூத்தி இருபத்தி நாலு போட்டிகளில் விளையாடி முப்பத்தி ரெண்டு ஆட்டநாயகன் விருதுகள் வந்து வென்றிருக்காரு அதே போல் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி வந்து முன்னூற்றி எட்டு போட்டிகளில் விளையாடி முப்பத்தி ஒரு ஆட்டநாயகன் விருது வந்து வென்றிருக்காரு அதே போல் அதிரடி ஆட்டக்காரரான யுவராஜ் சிங் முன்னூற்றி ஒரு போட்டிகளில் விளையாடி இருபத்தி ஏழு ஆட்டநாயகன் விருது வந்து வென்றிருக்காரு அதே போல் மற்றொரு அதிரடி ஆட்டக்காரரான வீரேந்தர் சேவாக் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒரு போட்டிகளில் விளையாடி இருபத்தி மூணு ஆட்டநாயகன் விருதுகள் வந்து வென்றிருக்காரு மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி முப்பத்தி ஏழு போட்டிகளை விளையாடி இருபது வாட்டி ஆட்டநாயகன் விருதை வென்றிருக்காரு அதே போல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணி வந்து பவுலிங்கில் ஒரு அசுர ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணி வந்து ஐம்பது நாள் போட்டிகளில் விளையாடிருக்காங்க அதில் இருபத்தி ரெண்டு முறை எதிரணியை வந்து ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க அதே போல் இதற்கு இரண்டாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இருக்காங்க இவங்க இருபத்தி ஐந்து போட்டிகளை விளையாடி பதினாலு வாட்டி ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க அடுத்த இடத்துல நியூசிலாண்டு முப்பது போட்டிகளில் விளையாடி பதிமூணு போட்டிகளில் வந்து எதிரணி வந்து ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க அடுத்த இடத்துல பாகிஸ்தான் இருக்காங்க இருபத்தி எட்டு பத்து போட்டிகளில் விளையாடி பனிரெண்டு முறை எதிரணிகளை வந்து ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க அடுத்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா இருபத்தி ஆறு போட்டிகளை விளையாடி பதினோரு முறை எதிரணிகளை ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க அதற்கு அடுத்த இடத்துல இங்கிலாந்து இருக்காங்க முப்பத்தொரு போட்டிகளில் விளையாடி பத்து முறை எதிரணியை வந்து ஆல் அவுட் செஞ்சுருக்காங்க இதில் வந்து இந்தியா வந்து இருபத்தி ரெண்டு முறை ஆல் அவுட் பண்ணி முதல் இடத்துல இருக்காங்க இதன் மூலமாக இந்திய அணி வந்து ஒரு பவுலிங்கில் ஒரு அசுர பலத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதே போல இந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணியை ஆல்ரவுண்டரான ஸ்டோனிஸோட பரிதாப நிலை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நாள் போட்டிகளில் எத்தனை முறை ஐம்பது ரன்களுக்கு மேல் கடந்தாலும் அதில் வந்து ஆஸ்திரேலிய அணி ஒரு முறை கூட ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிற ஒரு பரிதாப நிலை தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இதில் பாத்தீங்க அப்படின்னா அவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு அந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வந்து தோத்துட்டாங்க அதே போல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய அணிக்கு எதிராக அறுபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காரு நாட் அவுட்டில் அதே போல் அந்த மேட்ச்லேயும் ஆஸ்திரேலியா அணி தோத்துட்டாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா மூன்று முறை இங்கிலாந்து அணிக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா அறுபது ரன்கள் அடிச்சிருக்காரு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு இந்த மூன்று ஆட்டங்களுமே ஆஸ்திரேலியா அணி வந்து தோத்துட்டாங்க அதே போல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்னொரு போட்டியில் சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு எதிராக அறுபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காரு ஸ்டோனிஸ் அந்த போட்டியிலேயும் ஆஸ்திரேலியா தோற்றுட்டாங்க தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருக்காரு ஸ்டோனிஸ் அந்த ஆட்டத்துலேயும் ஆஸ்திரேலியா வந்து தோத்துட்டாங்க அவரோட இந்த பரிதாப நிலை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி